கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கோவக்காய் பொரியல். இது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லதுங்க. இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது அப்படியே வந்து பச்சையாகவும் சாப்பிட்றாங்க, நாங்கள் கூட சாப்பிடுவோம். அப்படியே பச்சையாக என் குழந்தைக்கு நான் அப்படியே தருவேன். இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த காயை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். என்கிட்ட சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்தது இருக்கும். அந்த பழுத்ததெல்லாம் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா பழுத்தது. இது வந்து போட்டிங்கன்னா அந்த பொரியலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சவ் சவுன் ஆயிரும். மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே பச்சை காயாக தான் இந்த காயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பழுத்தது வந்து செலக்ட் பண்ணவே கூடாது. இப்போ இந்த காய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு நடுவில் சன்ன சன்னமாக நான் கட் பண்ணிடுவேன். இப்போ எல்லா காயும் நான் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து கோவக்காயின்னு சொல்லுவாங்க இந்த காய் பேர். நீங்கள் எப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடையில். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த ஃப்ரை செஞ்சு எல்லாத்துக்குமே, அதாவது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் செய்கிறேன். அந்த வெரைட்டி ரைஸ்க்கு கூடையும் வந்து இது நல்லா காம்பினேஷன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அவ்வளோ கோவக்காயும் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஓகே, நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயிட்டும், சூடானவனை நம்ம வந்து கடுகு தாளிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுங்க. ஜீரகத்தூள் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் நான் கோவக்காய் போட்டேங்க. இப்போ இந்த கோவக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கோவக்காயை வந்து ஒரு கிளறி கிளறிட்டேங்க. உங்கள்கிட்ட பெரிய வடச்சட்டி இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம என்னோட உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இதாகுது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து போடுறேன். இப்போ மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். எந்த ஒரு டிஷ்க்குமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்தி, தனியாக சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து சமையல் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது. நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஜீரகத்தூள் இருந்துச்சுனாலும் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகம் போடாமல் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நான் அரைச்சில என்னுடைய ஜீரகத்தூள் தீந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு வந்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான காரம் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் நான் வந்து கரம் மசாலா, எதுக்குன்னா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது. இது இப்போ வந்து ஃபுல்லாக கிளறிடலாம். இப்போ இது ஃபுல்லாக கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு இதை மூடிடுங்க. கொஞ்சம் இது வேகட்டும். நான் சிம்மில் வச்சு தான் கிளறிட்டு இருக்கிறேன். லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு த்ரீ ஃபோர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்களேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கோவக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ஈஸியான பொரியல், ரொம்ப ஹெல்த்தியான பொரியல். இது திறந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்படி இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். ஏன்னா நம்ம வெறும் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறோம். அதுக்காக நம்மளால் நிறைய ஆயிலும் வந்து ஊற்ற முடியாது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் இப்படி எடுத்து கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான். நான் மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சேன்.
அப்போ தான் இது வந்து ஃப்ரை ஆச்சு. இப்போ வந்து நான் ஹையில் வந்து ஒரு 3 minutes வச்சு நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணேன். இல்லைன்னா அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பொரியலாம் ஃபைனலாக நான் வந்து இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டு வந்து தட்டி 3 சின்ன பூண்டை வந்து தட்டி இதில் போடுவேன். போட்டு வந்து ஒரு கிளறி கிளறி ஆஃப் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு 2 பூண்டு தட்டி இருக்கிறேன். அது இதில் போட்டுட்டு ஒரு கிளறிடுவேன். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். எல்லா பொரியலுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இது. Wow.